வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 12ஆம் வகுப்பு பொது தமிழ் பொது தேர்வுக்கான ஒரு வினாத்தாள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கவிமணி இன்ப தமிழுக்கான ஒரு மாதிரி வினாத்தாள் 2020. ஃபஸ்ட்டு வந்து அரசு மாதிரி வினாத்தாள் கொடுத்துருக்குறாங்க, மேல்நிலை 2ஆம் ஆண்டு பகுதி 1 பொது தமிழ். இதனுடைய கால அளவு பார்த்திங்கன்னா 3 மணி நேரம், மொத்த மதிப்பெண்கள் வந்து 90 மதிப்பெண்கள். முதல்ல வந்து அறிவுரை கொடுத்துருக்குறாங்க, அனைத்து வினாக்களுக்கும் சரியாக பதிவாகி உள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ளவும், அச்சு பகுதியில் குறை இருப்பின் அறை கண்காணிப்பாளரிடம் உடனடியாக தெரிவிக்கவும். இரண்டாவது பார்த்திங்கன்னா நீலம் அல்லது கருப்பு மயனை மட்டுமே எழுதுவதற்கும் அடிக்கோடுவதற்கும் பயன்படுத்த வேண்டும். ஓகேங்களா, பகுதி 1 வந்து உங்களுக்கு ஒரு 14 ஒன்வேர்டு கொடுப்பாங்க. இந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்து ஒரு 4 வினாக்கள் வந்து புக்கு உள்ளேருந்து கேட்பாங்க, மற்றது எல்லாமே புக் பேக் ஒன்வேர்டு தான். ஸோ அதனால் இந்த தடவை பொது தேர்வு வந்து ரொம்பவே டஃப்பாக தான் இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், இதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு அரசு மாதிரி வினாத்தால் நான் காணிக்கிறேன். அதுக்கு அடுத்த வந்து ஒரு 4 மாதிரி வினாத்தால் வந்து மெர்சி பப்ளிகேஷன்ஸ் எடுகேஷ்னல் பப்ளிசர்ட்டு கிடைச்ச ஒரு சூப்பரான ஒரு மாடல் குவஷின் பேப்பர். ஸோ நிறைய பேர் கேட்டிங்க, ப்ரோ எங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் நெருங்கி வருது, அதற்கான ஒரு மாடல் குவஷின் பேப்பரும் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸும் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இதிலே நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் போட மாட்டேன் இல்லை, கண்டிப்பாக இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறேன். இதுதான் அந்த மாதிரி வினாத்தால் 1. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ண ஒரு அஃபிஷியலான ஒரு மாடலை பார்த்தோம். இது வந்து மெர்சி பப்ளிகேஷன்ஸ்லேருந்து ரெடி பண்ணது தான். ஸோ அதனால் இதையும் பாருங்கள், கண்டிப்பாக இதிலேருந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வருவதற்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து என்னென்ன வீடியோலாம் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து கமெண்டில் தெரியப்படுத்தலாம். இதுக்கு முன்னாடி வந்து மாதிரி வினாத்தால் வந்து வேறு வேறு கொஷின்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா பிளேலிஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் பொறுத்தவரை நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு அடுத்த வந்து இதே PDF மாதிரி நான் இங்கிலீஷ்க்கு அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை புதுசாக யாராவது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம்னால ஒரு வேளை நோட்டிஃபிகேஷன் வரலான்னு கூட நீங்கள் வந்து நம்ம சேனல் உள்ளே போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதுக்கடுத்த வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஓரளவு எல்லாம் முடிஞ்சிருக்கும், அதுக்கடுத்த வந்து இன்னும் டைம் இல்லை ப்ரிப்ரேஷன் ஆக. ஸோ அதனால் இருக்கக்கூடிய நாட்களை வந்து தெளிவாக படிங்க, கண்டிப்பாக நீங்கள் அதிக மதிப்பெண்கள் பெறலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க, கண்டிப்பாக டஃப்பாக தான் கேட்பாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்த வந்து எல்லாருமே புக்கை உள்ளேருந்தான் படிக்கணும். ஸோ வந்து புக் பேக் கொஷின்ஸ் அதெல்லாம் படிக்கிறத விட புக்கை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை ரெஃபர் பண்ணால் தான் கேட்குற கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து என்னுடைய சாய்ஸ் பார்த்தீங்கன்னா புக்கை ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணுறது தான். அதனால் ரீட் பண்ணுங்கள், உரைநடையை பொறுத்தளவு வந்து லைன் பை லைனாக பென்சிலை வச்சு பாருங்கள், கண்டிப்பாக அதுலேருந்து நிறைய ஒன்வேர்டெலாம் கேட்பாங்க. துணைப்பாடம் பொறுத்தளவில் வந்து ஸ்லோனஸ் வந்து 7-1லேருந்து ஒரு 4 வரைக்கும் படித்தா கண்டிப்பாக அதில் ஒரு துணைப்பாடத்தை அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம். ஏன்னா வந்து 10th நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன், அதில் இதே மாதிரி 12th கேட்டிருந்தீங்க. ஸோ அது 10th வேறு 12th வேறு. ஸோ 10th ஓரளவு ஈஸியாக இருக்கும், 12th அப்படி இல்லை, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாடல் குவஷின் பேப்பரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் ரைட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஆக இந்த மாடல் குவஷின் பேப்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட் வந்து நம்ம சேனலில் தான் அப்டேட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ முன்னாடி வந்து 2.5 மணி நேரம் கொடுத்துருந்தாங்க, இப்போது 3 மணி நேரம்னால இந்த அஃபிஷியலான ஒரு குவஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், இதே மாதிரி பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து வீடியோஸ் வரும். ஓகேங்களா, ஸோ இதை தந்த மெர்சி பப்ளிகேஷன்ஸ்க்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் நீங்கள் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டுருக்கு. ஸோ அடுத்த மீட்டிங்களோட சந்திக்க விடைபெறுகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களுக்கு MKS அனிஸ். பை பாய்.